ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ், கருமத்தம்பட்டி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். இவர் காமர்ஸ் மாஸ்டர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். இப்போது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சாரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். என்னென்னா பேட்டரி தெர்மல், பேட்டரி கனெக்டர், பேட்டரி தெர்மல், அதை பற்றி பேசலாம். இப்போது என்கிட்ட ஒரு ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து இன்றைக்கி சர்வீஸ் வந்தது. கஸ்டமர்கிட்டருந்து டைரெக்டாக வந்த செட்டு தான். அது எப்படி இருக்குது, அதில் என்ன ஃபங்க்ஷன், என்ன கம்ப்ளைண்ட்டு, எப்படி ஃபைன் பண்ணோம், அப்புறமா அது எப்படி ஒர்க் அவுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணி பார்ப்போம் லைவாக. இப்போ இந்த பாருங்கள், இது வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ, ரெட்மி நோட் 8 ப்ரோ மாடல். இப்போ நான் இதை ஆன் பண்ணியிருக்கேன். ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு, எம்ஐன்னு வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு, சரியா? ஓகே, வந்துட்டு அடுத்து ஆஃப் ஆயிடுச்சு செட்டு. இப்போ இந்த ஸ்டேட்டஸில் எனக்கு ரிசீவ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு செட்டை ரிமூவ் பண்ண உடனேயும் ஓப்பன் பண்ண உடனேயும் போர்டை கூட இன்னும் வெளியே எடுக்கலை. ஸோ செக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, கேமராவில் பாருங்கள், இது ரிசீவ் ஆன ஸ்டேட்டஸ். நமக்கு செட்டு ரிசீவ் ஆன ஸ்டேட்டஸ். இப்போ இங்க பாருங்க, இப்போ இங்க பாருங்க, ஒரு காம்பனன்ட் மிஸ்ஸிங். இங்க இங்க காம்பனன்ட் மிஸ்ஸிங், இங்க மிஸ்ஸிங், இங்க மிஸ்ஸிங், இங்க மிஸ்ஸிங், இங்க மிஸ்ஸிங், எல்லாம் உடைச்சு விட்டாங்க, சரியா? இதெல்லாம் அது போக இங்க பாருங்க, இங்க ரெண்டு மிஸ்ஸிங். இது நான் இப்போ எடுத்து தனியாக வேறு போர்டிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கேயும் ரெண்டு மிஷின், சரியா? இப்போ இந்த கண்டிஷனில் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ நம்ம இப்போ மொபைல் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது அப்படின்ற இடத்துல பேட்டரி கனெக்டரில் இருந்து நம்ம செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது இந்த பேட்டரி கனெக்டரில் இப்போ 4 பின் இருக்கு இல்லையா, இதில் என்னது வி பேட், பாசிட்டிவ் சப்ளை, தெர்மலு, ஐடி லைனு, கிரவுண்டு, சரியா? இப்போ இந்த 4 பின் இங்கே இருக்குது. இப்போது இதுக்கான டெஸ்ட் பாயிண்ட்டு இங்கே இருக்குது, இதுக்கு ரெண்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்ஸு இங்கே இருக்குது, சரியா? இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணுறேன். இங்கே மல்டிமீட்டர் போங்க. செட்டு ஆன் ஆகிருக்கணும். இப்போது வோல்டேஜில் பேட்டரி கனெக்டருக்கு வர வேண்டியது இங்கே, இது என்னது ஐடி லைனு. ஐடி லைனுக்கு எவ்வளோ வருது, 700 மில்லி வோல்ட் வருது இல்லையா. இது தெர்மல் லைன். தெர்மல் லைனுக்கு எவ்வளோ வருது, தெர்மல் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒன்றுமே வரல, சரியா? ஆனால் இதுக்கு 700 வந்துச்சு. இப்போ ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மொபைல், ஸோ அதனால் வரல. ஸோ வி பேட்டுக்கு சப்ளை வருது. இங்கே இந்த புள்ளி, இந்த புள்ளி ஐடி லைனுக்கும் வருது, பக்கத்தில் தெர்மல் இருக்குது, அதுக்கு வரல. நீங்கள் கேமராவில் காட்டுங்க, நான் சொல்லிடுறேன். இது இந்த டெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வி பேட் 3.7 வருது. இந்த ஐடி லைனு இதுக்கு 700 மில்லி வோல்ட் வருது. இது தெர்மல் லைனு. இந்த தெர்மல் லைனுக்கு எதுவுமே வரலை. இப்போ என்ன பண்ணணும், இந்த தெர்மல் லைனுக்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த இதுலேயும் இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, சரியா? இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டர் மிஸ் ஆனதுனால இங்கே மேலே இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரெசிஸ்டர் மிஸ்ஸிங், சரியா? அந்த ஒரு ரெசிஸ்டரை மிஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா, உங்களுக்கு ஐடியில் தெர்மல் லைனுக்கு வர வேண்டிய வோல்டேஜ் வரலை. அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே வந்து ஸ்கிமேட்டிக்கில் செக் பண்ணதில் இங்கே வர வேண்டிய ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24K வேல்யூ ரெசிஸ்டர் நமக்கு அங்கே வரணும். இப்போ நம்மகிட்ட கையில் அது உடனே இல்லை, கிடைக்கல. ஸோ அதனால் நான் இப்போ இங்கே ஒரு 15K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மறுபடியும் மொபைலை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு அந்த டயோடு அந்த ரெசிஸ்டரோட மேல் பக்கம் எவ்வளோ வோல்டேஜ் வருது, அதாவது இன்புட் சப்ளையில் எவ்வளோ வருது, கீழே எவ்வளோ பேட்டரி கனெக்டர் சைடில் எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வைக்கிறேன், சரியா? எவ்வளோ வோல்டேஜ் காமிச்சிருங்க சார். கேமரா 2.8 வருதுங்க. மேலே போங்க. இங்கே பேட்டரி கனெக்டரோட சைடில் வச்சா எவ்வளோ வருது, இங்கே எதுவுமே வரல, சரியா? 1 வோல்ட்டும் வரல. இப்போது இது இந்த ரெண்டு மாதிரி இருக்கா,
நான் என்ன செய்வேன், இந்த இப்போ நான் வந்து அந்த 15K ரெசிஸ்டராக ஃபிக்ஸ் பண்ணுவேன். நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். மொபைல ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு இன்புட்ல எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கு, 2.8 இருக்கு. இப்போ இங்க எவ்வளோ இருக்கு, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கீழ் பக்கத்தில் எவ்வளோ இருக்கு, 900, சரியா? அதாவது 900 மில்லி வோல்ட் இப்போ சப்ளை இருக்கு. அதாவது இப்போ அந்த காம் வச்ச உடனே இப்போ ஐடி லைனில் வைக்கிறேன், 700 பழைய கண்டிஷன் வந்துருச்சு. தெர்மல் எவ்வளோ வருது, தெர்மல் டெஸ்ட் பாயிண்ட்ல 900 வருது. அந்த தெர்மல் டெஸ்ட் பாயிண்ட் போங்க. இப்போ அப்ளையா இதில் 700 வந்தது, இதில் 0 வந்தது இல்லையா. இப்போ இதில் வச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 900 வருது. பாருங்க, 900 சப்ளை வருது, சரியா? இப்போ என்ன இருக்குது, மொபைலு ஆனில் இருக்கணும், சரியா? மொபைல் இப்போ ஆனில் இருக்குது, சரியா? இப்போ ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்கன்னா, அந்த 24K ரெசிஸ்டர் இல்லாதனால ஒரு நிமிஷம் இதில் பாருங்க, இந்த பேட்டரி கனெக்டருக்கு மேலே இந்த R4707 இந்த ரெசிஸ்டர், சரியா? இந்த ரெசிஸ்டர் இல்லாதனால தான் இப்போ இந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர வேண்டிய சப்ளை, அதாவது பேட்டரியோடைய தெர்மலுக்கு வர வேண்டிய சப்ளை வரலை. இந்த ரெசிஸ்டருக்கு இன்புட்டு பவர் சப்ளை பிஎம்லேருந்து வருது. இது இங்கே இது கூட தெர்மல் கூட கனெக்ட் ஆகிருக்கு, சரியா? R4707. இப்போது இது பேட்டரி கனெக்டருடைய டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா தெர்மல் லைன் இங்கே இருக்குது, சரியா? தெர்மல் லைன் இங்கே இருக்குது. இந்த தெர்மல் லைனில் R4707 ரெசிஸ்டரு இங்கே இருக்குது, சரிங்களா? இது 24K ரெசிஸ்டரு. இப்போ நம்ம அங்கே இது 24K தான் வைக்கணும். பட் இப்போ என்ட கையில் டக்குன்னு அவைலபிள் இல்லாதனால உடனே இதை எடுத்து 15K வச்சுருக்கேன். ஆனால் ஆனால் ஒர்க் ஆகுது, பட் அது ராங் வேல்யூ வரும். ஒன்று இப்போ ஒர்க் ஆகுது, சரி, ஓகே. 24K இங்கே வச்சிருக்கலையா, இந்த ரெசிஸ்டர் தான் இங்கே மிஸ்ஸிங். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த VBIF28PMU அப்படின்ற இந்த லைன்லேருந்து வர வேண்டிய பேட்டரி தெர்மலுக்கு வர வேண்டிய சப்ளை கட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த மொபைல் ஆனும் ஆகலை, ரெண்டாவது இன்னொன்று ஆனாகலை, அதுதான் ஆனாகலை. ரெண்டாவது, இப்போது இந்த ரெசிஸ்டர் இங்கே நம்ம வச்சுட்டோம் இல்லையா, இந்த ரெசிஸ்டரு பேட்டரி தெர்மல் ஆகும்போது இந்த ரெசிஸ்டரில் என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறதையும் இப்போ லைவாக ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம், சரிங்களா? இங்கே வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த ரெசிஸ்டரு, அந்த ரெசிஸ்டருடைய இன்புட் சைடு அதாவது இங்கே வைக்கிறேன் நான் டெஸ்ட் பாயிண்ட்டில். என்ன டெஸ்ட் பாயிண்ட் இது, தெர்மல் டெஸ்ட் பாயிண்ட். இங்கே வைங்களேன், இங்கே பாருங்கள், தெர்மல் டெஸ்ட் பாயிண்ட்டில் வைக்கிறேன். எவ்வளோ வருது, 948 மில்லி வோல்ட், சரியா? இப்போது இந்த பேட்டரியை லைட்டாக ஹீட் பண்ணுங்க சார், லைட்டாக. அதாவது இப்போ நான் பேட்டரியை மைல்டாக சூடு பண்ணுறேன். இதை தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சரு, இதை பண்ணவே கூடாது.
இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், லேசாக சூடு பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன நடக்க ஆரம்பிக்குது, சூடாக ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது, பேட்டரி ஹீட் பண்ண ஆரம்பித்த உடனே லைட்டாக பேட்டரி ஹீட் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான ஹீட்டாக வச்சுருக்கோம், ட்ரை பண்ணிடாதீங்க, பேட்டரி பஸ்ட் ஆகிடும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்துருச்சா, பேட்டரி ஹீட் ஆகுது. 530 20, ஓ இப்போ அந்த டெஸ்ட் பாயிண்டில் வச்சுருக்கேன். அதாவது ரெசிஸ்டர் மாற்றணும் இல்லையா, அந்த ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு அடியில் வச்சுருக்கேன் நான் அந்த டெஸ்ட் பாயிண்டில், பேட்டரியோட தெர்மலில் வச்சுருக்கேன். 480 வந்திருக்கு. இப்போது செட்டில் என்ன எரர் வந்திருக்கணும், வரல. ஓகே, மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவோம். 400 வேல்யூவே அதுக்கு பத்தில் போல. அங்கே பேட்டரியில் டெம்பரேச்சர் அது ஐடென்டிஃபை பண்ண வேகமாக கீழே போக ஆரம்பிக்குது. சரியா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கனாக்கா தெர்மல் ஆகுதுன்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் செல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடும், டிவைஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடும். சரிங்களா, இதோ இப்போ என்ன இருக்குது, நாங்கள் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் வச்சுருக்கிறோம், அதுக்கே வேல்யூ சேஞ்சஸ் ஆச்சா, லைவாக வேல்யூ சேஞ்சஸ் நடந்தது. இங்கே என்ன எரர் வந்திருக்கு, யுவர் டிவைஸ் இஸ் ஓவர் ஹீட்டிங், மொபைல் டேட்டா வைஃபை ஹாட்ஸ்பாட் ஜிபிஎஸ்க்கு அதுக்கு போகிற பவர் சப்ளை மேபி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி சொல்லுது. இப்போ என்ன ஆகுது, மொபைல் ஓவர் டெம்பரேச்சர் வரும். இப்போது லைவாக என்னாச்சு, அந்த டெஸ்ட் பாயிண்டில் வைக்கவும் வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ கூல் ஆகுது இல்லையா, ரொம்ப கம்மியாக தான் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ கூலாகவும் என்ன நடக்கும், அந்த டெஸ்ட் பாயிண்டில் வைக்கிறேன், கூலாகவும் என்ன நடக்கும், அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்கோ அந்த ஏரியாவில் கூல் டவுன் ஆகுதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் வந்து சாரி அந்த வோல்டேஜ் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போது இந்த சர்க்கியூட் பேசிக்காக எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கமேஷ் சார். இங்கே வாங்க. சரி சார், அதான் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த பேட்டரி கனெக்டர்லேருந்து வந்துட்டு சார் அப்ளையாக சொன்னாங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு டோட்டலாக வந்து 4 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வி பேட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சப்ளை வந்துட்டு வி இந்த பேட்டரி கனெக்டர்லேருந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெர்மல் கனெக்ஷனுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். அதுக்கடுத்தது வந்து ஐடி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு கிரவுண்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த கேஸில் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன அப்படின்னா இந்த 24K வேல்யூ உள்ள தெர்மல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டரோட சர்க்கியூட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வந்து இதில் வந்து சர்க்கியூட் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2VBIF28PMU அப்படிங்கிற ஒரு பின்ல இருந்துட்டு 2.8 வோல்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிஎம்ஐசியிலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த பின்னுக்கு வந்துட்டு சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சப்ளை வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக இந்த விபேட் தம் அப்படிங்கிற அந்த பின்னுக்கு வந்துட்டு சப்ளை கிடைச்சா தான் நம்மளுடைய அந்த பேட்டரி தெர்மல் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் சர்க்கியூட்ரி வந்து பேட்டரியிலேயே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த இதுலேருந்து வர்ற வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு சேம் பிஎம்ஐசிக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஏடிசி வேல்யூவாக வந்து ப்ரொவைட் பண்ணுறக்கு ப்ராப்பரான வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அது எப்படி வந்து கனெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட இன்டர்னல் சர்க்கியூட்லேயே வந்துட்டு ஒரு தெர்மல் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த தெர்மல் ரெசிஸ்டரோட அவுட்புட்டை தான் வந்துட்டு நம்ம இந்த பின் வழியாக வந்து நம்ம வெளியில் எடுத்திருப்போம். அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.8 வோல்டேஜ் உள்ள ஒரு சப்ளை மூலமாக வந்துட்டு இந்த 24K மூலமாக வந்து நம்ம புல்லப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புல்லப் ரெசிஸ்டரும் அந்த ரெசிஸ்டரும் சேர்ந்தது தான் வந்துட்டு நம்மளுக்கு வோல்டேஜ் டிவைடராக வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ அந்த வோல்டேஜ் டிவைடரை தாண்டி நம்ம வெளியில் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டு இந்த பேட்டரி தம் அப்படிங்கிற ஒரு பின்னுக்கு பிஎம்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு பின்னுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்புட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த வோல்டேஜ் டிவைடர் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம போர்டில் பார்த்துடலாம். ஸோ இப்போது வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இந்த
ஆஸ் பர் இதில் வர வோல்டேஜஸ் வச்சே வந்து நான் வந்து இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2.8 வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பிஎம்ஐசியிலிருந்து ஒரு ரெகுலேட்டர் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து இன்புட்டாக கிடைக்குது. இப்போ இந்த வோல்டேஜை வந்துட்டு நம்ம 24K ரெசிஸ்டர் மூலமாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியற சான்ஸ் இருக்குது. என்னென்னா, இந்த VBIF28 அப்படிங்கிற அந்த பின்லேருந்து வெளியில் வர்றதை வந்து 24K ரெசிஸ்டர் மூலமாக ஒரு ஜங்ஷனில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஜங்ஷன் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டரி கனெக்டர்லேருந்து தெர்ம் அப்படின்னு ஒரு பின் வருது இல்லைங்களா, அந்த தெர்மல் பின்னில் வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதுலேருந்து வெளியில் வர்றத வந்து ரெண்டையுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது இங்கே இந்த தெர்மில் வந்துட்டு இன்டர்னலாக ஒரு தெர்மல் ரெசிஸ்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்துட்டு இந்த காம்பினேஷனில் வந்து இருக்கும். சர்க்கியூட்டாக நம்ம வந்து சிம்பிளிஃபைடு சர்க்கியூட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரலாகவே வந்துட்டு தெர்மல் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆக ஆக அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். ரெண்டும் வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இப்போது அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம லைவாகவே பார்த்தோம், டெம்பரேச்சர் வந்து நம்ம ரைஸ் பண்ண இந்த இடத்துல வந்த வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் அதாவது இந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூவும் இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதோடைய சரிபாதியான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அவுட்புட்டாக கிடைக்கும் வித் ரெஃபரன்ஸ் டு கிரவுண்டு. அதாவது கிரவுண்டுக்கும் நம்ம இந்த பின்னுக்கும் வந்து நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டு ஈக்குவல் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா 1.4 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து இதில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 24K ரெசிஸ்டருக்கு பதிலாக ஒரு 15K நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இன்டர்னலாகவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.9 வோல்டேஜ் 900 சம்திங் வந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கிடச்சிருந்துச்சு. இப்போது நான் அந்த டெம்பரேச்சரை வந்து ஜாஸ்தி பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா என்னாகும், இந்த வோல்டேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும், இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாகிறதுனால இதோட கண்டினியூட்டி வந்து ஜாஸ்தி ஆகும். அதனால என்னாகும் அப்படின்னா, இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிட்டே வரும். 0.900 800 700 600 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போது பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதாவது 500 mV விட கம்மியாக வரும்போது தெர்மல் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு சிபியூக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இதோடைய டெம்பரேச்சர் லெவல் வந்துட்டு அதாவது பேட்டரியோடைய டெம்பரேச்சர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பிங் ஆகுது. அதையும் வந்து நம்ம வீடியோலேயே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுக்கு தெர்மல் லைன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த தெர்மல் லைனில் வந்துட்டு இந்த 24K ஆர் இது ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எரர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த கேஸில் 24K வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்துச்சு, அதனால இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து 0 வோல்ட் அப்படின்னு வந்துருந்துச்சு இல்லைங்களா. இப்போ 0 ஆச்சு அப்படின்னா அதாவது இந்த ரேட்டட் வோல்டேஜை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி அப்படின்னு காட்டும், ஓவர் டெம்பரேச்சர் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுவும் வந்துட்டு 0 ஆயிருச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பஸ்ட் அவுட் ஆகிற கண்டிஷனில் இருக்கிறதுனால 0 ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு அந்த டிவைஸ் வந்து எடுத்துக்கும். அதனால தான் வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு ஆன் ஆகும் போதே வந்துட்டு செகண்ட் பூட் கண்டிஷன்லேயே வந்துட்டு டோட்டலாகவே வந்து ஆஃப் ஆயிருச்சு. ஸோ இப்போது இந்த 24K பதிலாக இந்த தெர்மல் ரெசிஸ்டர் உள்ள பேட்டரியிலேருந்து வர்ற சர்க்கியூட்லேயே வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 0 வோல்ட்டுக்கு பதிலாக 2.8 வோல்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இப்போது இந்த ரேட்டட் வோல்டேஜை விட கம்மியாக இருந்ததுனால டெம்பரேச்சர் 2 high வந்துச்சு, இந்த ரேட்டட் வோல்டேஜோட ஜாஸ்தியாச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 2 low அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்கிமேட்டிக்கில் பார்த்து அதே சேம் வேல்யூவை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னமோ அதே சேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வேல்யூ கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நியர்பை வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம், பட் எந்த இடத்துல நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் ஓகே.
இது இது வந்து பேட்டரிக்குள்ள இருக்கு இல்லையா? இது வந்து பேட்டரியிலேயே பேட்டரியோட இன்டர்னல் சர்க்யூட்ரி ஒன்னு இருக்கு இல்லையா, சிப் ஒன்னு இருக்கு. பேட்டரி சூடாகும் போது இங்க ஐடென்டிஃபை ஆகும். ஆமா, இந்த இடத்துல ஐடென்டிஃபை ஆகும். இந்த ஐடென்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் வரும். அதாவது இந்த பின்ல வந்து நமக்கு அந்த வோல்டேஜ் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம இந்த ரெசிஸ்டர் போட்டா மட்டும் தான் இந்த சேஞ்சை வந்து நம்மளோட PMIC வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் அந்த இது வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, थैंक यू சார். இனிமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆண்ட்ராய்டு கோர்சஸ் ஏதாவது அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஆண்ட்ராய்டு அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் ஏதாவது கடை வச்சிருக்கேன், நான் 10 வருஷமா 15 வருஷமா கடை வச்சிருக்கேன் சார், எனக்கு வந்து யூஎஃப்ஐ இசிஜி டக்கு இல்லை ஹார்ட்வேரில் செக்ஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, ஐசி ரீபாலிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, நோ இஷ்யூ, என்ன கண்டிஷனில் இருந்தாலும் இன்டர்னலாக உங்களுக்கு சாரி இன்டெப்த்தாக உங்களுக்கு எவ்வளோ நாளும் நாங்கள் வந்து டீச் பண்ண தயாராக இருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 9965150233 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ரத்னா மொபைல்ஸ், தேங்க்யூ.